हाय फ्रेंड्स वेलकम टू अनदर वीडियो वीडियो नाम का ड्राइव पड़े अब मारुति सुजुकी सेलेरियो पेट्रोल ऑटोमेटिक இந்த காரோட இன்ஜின் வந்து 1 லிட்டர் 3 சிலிண்டர் K10B பெட்ரோல் இன்ஜின் இன்ஜின் பே வந்து ரொம்பவே காம்பாக்டாக இருக்குது மேலே வந்து இன்சுலேஷன் எதுவும் கிடையாது ஹூட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வெயிட்டாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம இந்த காரோட எக்ஸ்டீரியர் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹெட்லைட் அண்ட் இண்டிகேட்டர் ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா ஹேலஜன் லைட்ஸ் வந்து நைட் டைமில் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா கிளாசி பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க சென்டரில் வந்து சுஜுகி லோகோ இருக்குது இந்த கலர் காம்பினேஷனில் கார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு கீழே வந்து பார்த்தோம்னா ஃபாக் லாம்ப் கிடையாது மேபி நீங்கள் ஆப்ஷன்லாம் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம சைட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரண்ட் டயர் சைஸ் வந்து 165/70R14 அண்ட் இது வந்து அலாய்வில் கிடையாது கார் சுற்றி வந்து பிளாக் கலரில் பாடி கிளாடிங் ரன் ஆகுது சைடு மிரர் வந்து கிளாசி பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் வந்து இண்டிகேட்டருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது மேலே வந்து உங்களுக்கு ரூஃப் ரெயில் டைப்பில் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுவுமே வந்து கிளாசி பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க சைட்லேருந்து பார்க்குறப்ப கார் வந்து ரொம்ப காம்பாக்டாக இருக்குது நீங்கள் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு இந்த கார் வந்து கரெக்டாக இருக்கும் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர்ஸ் வந்து இந்த காரை சிட்டி டிரைவிங்காக தான் வாங்குவாங்க ரியர் டயர் சைஸ் வந்து ஃப்ரண்ட் டயரோட சைஸே தான் அண்டு மேலே வந்து ஃபியூல் டேங்க்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம ரியர் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேலே வந்து ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப் அண்ட் ரியருக்கு வந்து ரியர் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து மாருதி சுஜுகி அப்படிங்கிறக்கான பேஜிங் சென்டர் வந்து சுஜுகி லோகோ இங்கே வந்து சிலிரோ அப்படிங்கிறக்கான பேஜிங் அண்ட் கீழே வந்து ஆட்டோ கியர் ஷிஃப்ட் அப்படிங்கிறக்கான பேஜிங் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை புல் பண்ணால் போதும் இந்த காரோட பூட் சைஸ் வந்து 235 liters இது வந்து ஒரு டீசன்ட் சைஸ் பூட் இங்கே வந்து பார்த்தோம்னா பாசிட் செல்ஃப்கான ஆப்ஷன் இருக்குது நெக்ஸ்ட் ஸ்பேர் வீல் வந்து பார்த்தோம்னா அலாய் வீல் கிடையாது பிகாஸ் உங்களுக்கு மெயின் வீலே வந்து அலாய் வீல் கிடையாது ஸோ நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இன்கேஸ் இந்த காரோட பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு 10 அப்படிங்கிற பட்சத்தில் ரியர் சீட்டை வந்து 60-40 ஸ்பிட்டில் ஃபோல்டு பண்ணி பூட் கேரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டெயில வந்து ஸ்பாயிலர் இன்டெகிரேட் ஆன மாதிரியே ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் டோர் ஹேண்டில் வந்து கிளாசி பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க டோர் பேரில் வந்து பாட்டில் ஹோல்டர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மேலே வந்து பவர் விண்டோக்கான கண்ட்ரோல் அண்ட் இங்கே வந்து சைல்ட் லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க ஆல்சோ டோர் பேரில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்க்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது ரியர் சீட்டுக்கு வந்து 60-40 ஸ்பிட் ஆப்ஷன் இருக்குது அண்ட் ஹெட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம்னா 2 ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க நான் வந்து 6 foot டால் எனக்கு வந்து லுக் ரூம் வந்து கரெக்டாக இருக்குது அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை இங்கே வந்து மேக்ஸின் ஹோல்டருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது அண்டர்டை சப்போர்ட் வந்து பிலோ ஆவரேஜ் அண்ட் ஹெட் ரூம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அடிக்குவேட்டாக இருக்குது மேலே வந்து ரெண்டு சைட்லையுமே கிராப் பண்ணுறதுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது சீட் வந்து ரெண்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்கார அளவுக்கு ஒய்டாக இருக்குது கீழே வந்து ஃப்ளோர் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் பட் சென்டரில் வந்து லைட்டாக ஹம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு போய் அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் டோர் ஹேண்டில் வந்து கிளாசி பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அண்ட் டோர் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே ஒய்டாக ஓப்பன் ஆகுது இங்கே வந்து அவுட் சைட் ரியர்வியூ மிரருக்கு தேவையான கண்ட்ரோல் அண்ட் பவர் விண்டோஸ்க்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பக்கத்துலேயே வந்து ஸ்பீக்கருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது கீழே வந்து டெடிக்கேட்டர் டெட் பெடல் தரல வெறும் பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டருக்கான பிளேஸ்மெண்ட் மட்டும்தான் இருக்குது இங்கே வந்து இன்ஜின் பே ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான லிவர் அண்ட் இங்கே வந்து ஹெட்லைட்டோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான பட்டன்ஸ் இருக்குது ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஹெட்ரெஸ்ட் அண்ட் சீட் பெல்ட் ரெண்டுக்குமே வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் தரல இன்டீரியர்ஸ் வந்து ஃபுல் பிளாக் டீமில் கொடுத்துருக்காங்க க்ளோ பாக்ஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு டீசென்டான க்ளோ பாக்ஸ் இங்கே வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் அண்ட் கீழே வந்து ஏசிக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பக்கத்துலேயே வந்து சார்ஜிங் சாக்கெட் அண்ட் யூஎஸ்பி போர்ட் இருக்குது இங்கே வந்து 5-speed AMT ஆட்டோமேட்டிக் தேவையான கியர் நாப் இருக்குது அண்ட் இதில் வந்து மேனுவல் மோடு இருக்குது இங்கே வந்து ஃபிசிக்கல் ஹேண்ட் பிரேக் அண்ட் 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஃபுல்லாகவே அனலாக் லெஃப்ட்டில் வந்து டேக்கோமீட்டர் அண்ட் சென்டரில் வந்து அனலாகில் ஸ்பீடோமீட்டர் இருக்குது ரைட் சைடில் வந்து மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க எம்இடியில் வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் ஃபியூல் மீட்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஹெட்லைட் அண்ட் இண்டிகேட்டருக்கு தேவையான கண்ட்ரோல் அண்ட் ஆப்போசிட் சைடில் வந்து வைப்பருக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது இங்கே வந்து மீடியா அண்ட் வால்யூமுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் அண்ட் இங்கே வந்து காலுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது லெஃப்ட் சைடில் சன்வைசரில் வந்து மிரருக்கான பிளேஸ்மெண்ட் அண்ட் சென்டரில் வந்து மேனுவல் டிமிங் இன்டீரியர் மிரர் அண்ட் ரீடிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ரைட் சைடு இருக்க சன்வைசரில் வந்து பார்த்தோம்னா டோல் ரிசீவர் வைக்கக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நாம இந்த கார் வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரை டிரைவ் பண்ணி பார்க்கலாம் இந்த காரோட இன்ஜின் வந்து 1 liter 3 cylinder K10B பெட்ரோல் இன்ஜின் இந்த இன்ஜின் வந்து அதிகபட்சமாக 67 HP அண்ட் 90 nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது மேட்டர் டு 5-speed AMT ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஃபஸ்ட்டு திங்ஸ் ஃபஸ்ட் இந்த கார்லேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடையும் இம்ப்ரெஸ் பண்ணுற மெயின் திங்னு பார்த்தோம்னா இந்த காரோட ஸ்டேரிங் ஸ்டேரிங் வந்து ரொம்பவே லைட்டாக இருக்குது நீங்கள் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறக்கு டைட் ஸ்பாட்ஸில் பார்க் பண்ணுறக்கு அண்ட் யூடியூன் அடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பிகாஸ் இந்த காரோட மெயின் கஸ்டமர்ஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா டெய்லி சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க அண்ட் எப்போவா தான் வந்து அப்பப்போ ஹைவேல யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஹைவேல ஹை ஸ்பீடில் ஸ்டேரிங்கில் வந்து ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் இல்லைனாலும் பரவாயில்ல பிகாஸ் இந்த செக்மெண்ட் அண்ட் பட்ஜெட் காரில் வந்து ஹைவேல ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் எதிர்பார்க்கறது ரொம்பவே கஷ்டம்
பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த காரோட இன்ஜின் வந்து அதோட டியூட்டியை கரெக்டாக பண்ணுது. சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த ஒரு லேகும் இருக்காது. பட் அதுவே நீங்கள் ஹைவேல போகிறப்ப கொஞ்சம் பவர் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணும். பேசிக்காகவே வந்து இது வந்து ஒரு 3-cylinder இன்ஜின் அப்படிங்கிறனால உங்களுக்கு லேசாக வைப்ரேஷன்ஸ் இருக்குது. இது வந்து நார்மலாகவே எல்லா 3-cylinder இன்ஜின்ஸ்லேயும் இருக்கும். இப்போ நாம் ரிவர்ஸ் எடுக்கிறப்ப ஸ்டேரிங் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிறனால ரிவர்ஸ் எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபியூச்சர் வைஸ் வந்து பார்த்தோம்னா இந்த காரில் வந்து 2 airbag ஏபிஎஸ் அப்படின்னு பேசிக்கான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடிஷனலாக வந்து பார்த்தோம்னா ரிவர்ஸ் கேமரா இல்லைனாலும் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்கலாம். இந்த காரோட ப்ரைஸ் வந்து பேஸ் பெட்ரோல் மேனுவலுக்கு 5.35 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் ஆஃப் தி லைன் சிஎன்ஜி மேனுவல் வந்து 6.96 lakhs. இந்த ப்ரைஸஸ் எல்லாமே ஆன்ரோட் ப்ரைஸ் கோயம்புத்தூர். எஸ் இந்த காரில் வந்து சிஎன்ஜி வேரியண்ட்டும் இருக்குது. இப்போ நாம் ட்ரைவ் பண்ணுறது வந்து டாப் ஆஃப் தி லைன் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் ஜெட்டாக்ஸி ஆப்ஷனல் வேரியண்ட். இதோட ப்ரைஸ் வந்து 6.67 lakhs ஆன்ரோட் கோயம்புத்தூர். நெக்ஸ்ட் இந்த காரோட சஸ்பென்ஷனை பற்றி பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேட் ரோட்ஸில் போகிறப்ப ஸ்லோ ஸ்பீட்ஸில் மெயினாக சிட்டி ஸ்பீட்ஸில் போகிறப்ப ரைட் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கும். பட் அதுவே நீங்கள் ஹைவேல போகிறப்ப ஹை ஸ்பீட்ஸில் உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்காது. பிகாஸ் சஸ்பென்ஷன் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அண்ட் அது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லை. பிகாஸ் இந்த கார் வந்து மெயினாகவே சிட்டி கம்யூனிட்டிக்காக தான் இருக்குது அப்படிங்கிறனால சிட்டிக்குள்ளே ரைட் குவாலிட்டி வந்து நல்லா இருந்தால் போதும். நெக்ஸ்ட் இந்த காரோட டிரான்ஸ்மிஷனை பற்றி பார்த்தோம்னா இந்த காரில் வந்து 5-speed AMT ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இதில் வந்து மேனுவல் மோடு இருக்குது. இந்த கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் டிப்பிக்கலாகவே AMTயில் இருக்க லேக்ஸ் எல்லாமே இருக்குது. கியர் ஷிஃப்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறப்ப, அதாவது அப்ஷிஃப்ட் இல்லைனா டவுன் ஷிஃப்ட் ரெண்டுமே சேஞ்ச் ஆகிறப்ப உங்களுக்கு நோட்டிசபிள் லேக்ஸ் இருக்குது. இந்த காரோட மெயின் மோட்டிவே வந்து பார்த்தோம்னா சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே காம்பாக்டான கார், எல்லாம் வித் ஆட்டோமேட்டிக்கோட கன்வீனியன்ட். அந்த ரிகார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கார் வந்து ரொம்பவே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காரோட ARAI சர்டிஃபைடு மைலேஜ் வந்து 21.63 km/L. பட் ரியல் வேர்ல்டில் நாம் அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது. சிட்டி ப்ளஸ் ஹைவே ரெண்டையும் சேர்த்து ஏவரேஜாக ஒரு 18-19 km வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த காரோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 35 liters. ஒன் டைம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 650 km வரைக்கும் ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம வெர்டிக்ட் பற்றி பார்க்கலாம். நீங்கள் மாருதி சுஜுகி செலீரியோ ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு. உங்களோட ரெக்குயர்மெண்ட் வந்து மெயினாக சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு காம்பாக்டான கார் வேணும் அப்படின்னா செலீரியோ வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இதில் வந்து AMT டிரான்ஸ்மிஷன் இருக்குது அப்படிங்கிறனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கோட கன்வீனியன்ட்டும் வந்துடுது. அண்ட் லுக் வைஸ் வந்து பார்த்தோம்னா மற்ற காசோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த கார் வந்து கான்ட்ராஸ்டிங் கலர்ஸில் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக செலீரியோவில் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இல்லை அப்படின்னா ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது. பிகாஸ் இது வந்து கொஞ்சம் ஓல்ட் ஆயிடுச்சு. ஆல்சோ லேட்டஸ்ட் ஜென்ரேஷனோட ஸ்பைஸ் சார்ட்ஸுமே வந்து நிறையா இன்டர்நெட்டில் லீக் ஆகிட்டு இருக்குது. எப்போ வேணாலுமே நம்ம லான்ச் எதிர்பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் முக்கியமாக ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆல்சோ டிசைன் வைஸுமே வந்து காரில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மாடலுக்கு வெயிட் பண்ணி அது வந்து லான்ச் ஆனதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் ரிவ்யூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மாருதி சுஜுகி செலீரியோ ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற கார் ரிவ்யூ அப்டேட்ஸ் அண்ட் கம்பேரிசன் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன காஸ்க்கெலாம் ரிவ்யூ அண்ட் கம்பேரிசன் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.